அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 12th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 1.21 யூ ஆர் கிவன் த மேட்ரிக்ஸ் ஏ. இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ யூஸிங் காஸ் ஜோர்டான் மெத்தட் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ், காஸ் ஜோர்டான் முறையை பயன்படுத்துக. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் காஸ் ஜோர்டான் மெத்தட். அதனுடைய ரிசல்ட் என்ன, முதல்ல அதோட ரிசல்ட் வந்து என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ, தென் ஐஎன். ஐஎன் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல வந்து i3 ஈக்குவல் டு ஐஎன் இங்கே வந்துடும், ஐடென்டிட்டி யூனிட் மேட்ரிக்ஸு, தென் ஏ இன்வர்ஸ், இந்த இடத்துல ஏ இன்வர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ காஸ் ஜோர்டான் மெத்தடில் அந்த ரிசல்ட் வந்து ஏ, தென் இந்த இடத்துல ஐஎன் ஈக்குவல் டு தென் ஐஎன் ஏ இன்வர்ஸ் இந்த மாதிரி வரும். இந்த இங்கே ஆக்சுவலாக இந்த இடத்துல பின்னு கூட போட்டிருக்கலாம், இதை இப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம், ஈக்குவல் டு ஐஎன் பி அப்படின்னு வந்ததுன்னா இட்ஸ் இம்ப்ளைஸ் பி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. இந்த மாதிரி எழுதுனா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். பி என்பது ஏயின் நேர்மாறு, இந்த மாதிரி எழுதுனா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இப்படி தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. அப்போ நம்ம வந்து இதை காஸ் ஜோர்டான் முறையில் இங்கே 2, 1, 1 தென் 3, 2, 1 தென் இங்கே 2, 1, 2 பேர் கோடு போட்டுக்க, 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் இந்த எலிமினரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். 1 by 1 கீழே செய்யலாம். இப்போ நமக்கு இந்த 2 என்னவா மாறணும், 1 மாறணும் இல்லையா. ஸோ R1 வந்து டிவைடு பை 2, தட் இஸ் தட்ல ஆஃப் R1 அப்படின்னு போடு. அப்போ 2 டிவைட் பண்ணால் யூஆர் கெட்டிங் 1, இங்கே 1/2, இங்கே 1/2, இங்கேயும் 1/2, இங்கே 0, 0. இதெல்லாம் ஆஸ் யூஸ்வல் அப்படி எழுதுற 3, 2, 1, 0, 1, 0 தென் 2 தென் 1, 2, 0, 0, 0 இந்த இடத்துல இந்த கோடு வந்து இப்படி போட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு நமக்கு இது வந்து 0 ஆகணும் இல்லையா. நமக்கு இந்த மாதிரி வரணும், 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 0 வரணுன்னா இங்கே 1 வந்துருச்சு, அடுத்தது இது 0, 0 வரணும். அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், இன்டூ 3, யூ ஆர் மல்டிப்ளைங் பை 3. ஸோ இங்கே இன்டூ 3 கம்ப்ளீட்டாகவே பண்ணணும். இங்கே இன்டூ 3, இங்கேயும் இன்டூ 3 பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல -3/2. இதனோட கால்குலேஷன் வேணால் இங்கே சரியாக செய்யலாம். இங்கே 3 - 3 வருமா, தென் 2 - 3/2 தென் 1 - 3/2 எல்லாமே 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். தென் 0 - 3/2 தென் 1, இது 0 அப்படியே விட்டுடலாம். தென் இங்கேயும் அப்படி தான் 0 அப்படியே விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே இதை வந்து 2 மல்டிப்ளை பண்ணு. ஸோ இங்கே எல்லாமே என்ன வரும், இன்ட்டு 2 அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ இங்கே இந்த ஸ்டெப்பை கீழே எழுதிக்க, 2 - 2 தென் 1 - இங்கே 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப இது இது கேன்சல் ஆகிடும், மிச்சம் 1 இருக்கும். தென் இதுவும் அதே தான், 2 கேன்சல் ஆகிட்டு மீதி 1 அப்படின்னு சொல்லி இருக்கும். தென் 0 - இங்கே 2 தானே மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம், இந்த 2 கேன்சல் ஆகிட்டு இங்கே 1. தென் இது வந்து அப்படியே 0, இதுவும் 0 வரும். ஸோ ஹியர் வாட் இஸ் த எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். R3 என்னவா மாத்திரம், R3 இல்லாட்டி R2 - 2 R1. நெக்ஸ்ட்டு R3 வந்து R3 - ஓ இது வந்து 3R1 இல்லையா, 3R1 இங்கே 2R1. ஸோ இந்த எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இங்கே என்ன எழுதுகிறோம், இது 1, 1/2, 1/2 தென் 1/2, 0, 0 இங்கே 3 - 3, 0 தென் இங்கே என்ன இருக்குது, 3/2 இல்லையா. ஸோ 2 2's are 4, 4 - 1, 1/2 தென் ஹியர் -1/2 - 1/2 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஸோ 2 - 3 இங்கே வந்து 2 2's are 4.
So next one 2 minus 2, 0, 1 minus 1, 0, then 1. I have mistake. I have 1. Dana have 1. I have 0. So 1. Then inge minus 1. Then 0, 1. This one is close. This is the spiritual. This is the code. So now we have to do this. So now we have to 100, இதெல்லாம் ஓகே கரெக்ட்டா இருந்துச்சு இதெல்லாம் கரெக்ட்டா அப்ப இது வந்து நமக்கு 1 னு மாறணும் இல்லையா சோ இது 1 அப்படினு மாறணும்னா நம்ம இங்க என்ன போட்டுக்கலாம் into 2 சோ throughout நம்ம வந்து into 2 into 2 into 2 அப்படினு சொல்லி போட்டு சோ here the elementary transformation is r2 gives 2r2 r2 வை நம்ம இப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்றோம் சோ இதெல்லாம் ரைட் as it is Half 0 0 0 இது 2 2 cancel ஆயிரும் 1 இங்கேயும் 2 2 cancel ஆயிரும் minus 1 then இங்கேயும் 2 2 cancel ஆயிட்டு minus 3 then 1 into 2 2 then 0 இது வந்து as usual அப்படியே 0 0 1 minus 1 0 1 நடுவுல இந்த கோடு போட்டுக்க இது வந்து இந்த மாதிரி போட்டுக்க இப்ப இந்த லீடிங் டயகனல் எல்லாம் என்ன ஆயிச்சு 1 அப்படிን மாறிச்சு இல்லையா சோ இது வரைக்கும் நமக்கு ஓகே இங்க இப்ப இந்த மூணு நமக்கு 0 னு மாறிட்ட சம் ஓவர் சோ இது 0 அப்படிን மாறணும்னா இங்க ஒரு மைனஸ் ஆஃப் வருமா இங்க ஒரு மைனஸ் ஆஃப் வந்தா இது 0 ஆக சான்ஸ் இருக்கு அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் ஆஃப் வந்தா 0 வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்ப இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூ மல்டிப்ளை பை ஆஃப் அங்க கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல செப்பரேட் பண்ணிக்கலாம் சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இது கம்ப்ளீட்டா இன்டு ஆஃப் போட்டு இதை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் சோ ஆர் டூ வாட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் டூ கிவ்ஸ் ஆஃப் ஆர் டூ தென் மைனஸ் ஆர் ஒன் அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன்னு நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் இதை தான் கீழே கொண்டு வந்து மைனஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் ஆஃப்னு போட்டுக்க அதே மாதிரி இதுவும் மைனஸ் ஆஃப் ஸோ ஹியர் ஆல்சோ மைனஸ் ஆஃப் தென் இங்கே ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ஒன் ஆர் ஒன்னை தான் மாற்ற போகிறோம் இல்லையா ஸோ ஆர் ஒன் கீழ்ஸ் ஆஃப் ஆர் டூ ஆஃப் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் ஆர் டூவில் ஆர் டூவை ஆஃபால் மல்டிப்ளை பண்ணி தென் மைனஸ் ஆர் ஒன் ஸோ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே இன்டூ ஆஃப் ஸோ இங்கே இன்டூ ஆஃப் தென் இன்டூ ஆஃப் இன்டூ ஆஃப் இது ஜீரோவுக்கு நம்ம விட்டுடலாம் ஸோ இந்த இன்டூ ஆஃபை மேலே கொண்டு போய் மைனஸ் பண்ணிக்க ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் இந்த இடத்துல மைனஸ் 1/2 இங்கே மைனஸ் பண்ணுறப்ப இது என்ன ஆகும் ப்ளஸ் 1/2 ஆல்ரெடி மைனஸ் இருக்குது மைனஸ் பண்ணுறப்ப ஒரு மைனஸு ப்ளஸ் ஆகிடும் இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது மைனஸ் பண்ணுறப்ப ஒரு ப்ளஸ் ஆகும் ஸோ இங்கே 3/2 ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் 3/2 தென் இங்கே இது இது கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆகிட்டால் இங்கே மேலே போகிறப்ப என்னாகும் மைனஸ் 1 பிகாஸ் இங்கே 2 இருக்குது ஒரு ஆஃபுங்கிறப்ப இந்த 2 கேன்சல் ஆகிட்டு இங்கே 1 இது வந்து 0 ஸோ இங்கே இப்போ என்ன எழுதுகிறோம் நம்ம இங்கே 1 இது இது என்ன ஆயிரும் 0 தென் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் 1 தென் 1/2 ப்ளஸ் 3/2 இல்லையா ஸோ 4/2 கேன்சல் பண்ணுறப்போ 2 தென் மைனஸ் 1 இங்கே 0 தென் 0 இது வந்து ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதிக்கிறோம் தென் மைனஸ் 1 மைனஸ் 3 2 0 தென் 0 0 1 தென் மைனஸ் 1 0 1 இந்த இடத்துல நடுவில் வந்து இந்த கோடு வந்து வந்துடணும் இப்போ இதுவும் இதுவும் நமக்கு என்னென்னு மாறணும் 0 அப்படின்னு சொல்லி மாறணும் இப்போ இது 0 வரணும்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கல அதே மாதிரி இங்கே 0 வரணும்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆர் டூ பாரு ஆர் டூவில் இங்கே 0 வரணும்னா
இங்கே மைனஸ்ன்னு இருக்கா, அப்போ ஒரு ப்ளஸ் ஒன் வரணும். அப்போ ஆர் த்ரீயையும் ஆர் டூவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஆர் ஒன் இது ஜீரோ ஜீரோவாக மாறணும்னா இங்கே ப்ளஸ் ஒன் இருக்கா, அப்போ மைனஸ் ஒன் தேவை இல்லையா. அப்போ ஆர் ஒன் மைனஸ் ஆர் த்ரீ அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் எழுதுகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. மைனஸ் ஒன்று, ஸோ ப்ளஸ் ஒன் வேணுங்கிறப்ப இந்த இடத்துல ப்ளஸ் சைன் போட்டுக்கணும். இங்கே மைனஸ் சைன் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல மைனஸ் சைன் வந்து போட்டுக்கணும். அப்போ இந்த இடத்துல எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதிட்டோம், அதோடைய ஆன்சர் எடுத்துக்க. இங்கே டவுட்டாக இருந்தால் இந்த இடத்துல பென்சில் வேணால் எழுதிக்கலாம். ஆர் டூக்கு ஆர் த்ரீயும் ஆர் டூவும் ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஆர் த்ரீ அண்ட் ஆர் டூ, ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணி பண்ணி எழுதணும். ஸோ இது ஜீரோ, இங்கே ஜீரோ, இங்கே ப்ளஸ் ஒன்று, ஏன்னா ஆட் தானே பண்ணுறோம், அதே சைன். அப்போ அதே சைன் எடுத்து சைன் சேஞ்ச் பண்ணாமல் இந்த இடத்துல அப்படி எழுதிடுறோம். தென் இந்த இடத்துல ஒன் அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி ஆர் ஒன் மைனஸ் ஆர் த்ரீ, அப்போது இந்த இடத்துல வந்து சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும் இல்லையா. இங்கே ஜீரோ, இங்கேயும் ஜீரோ, தென் இங்கே ப்ளஸ் ஒன்னு இருந்தால் மைனஸ் ஒன், மைனஸ் ஒன்னு இருந்தால் ப்ளஸ் ஒன், தென் இங்கே ஜீரோ, இங்கே ப்ளஸ் ஒன் இருந்தால் இங்கே என்ன போடணும், மைனஸ் ஒன் சொல்லி போடணும். இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும், ஒன்று ஜீரோ ஜீரோ, டூ ப்ளஸ் ஒன் த்ரீ, தென் மைனஸ் ஒன், தென் மைனஸ் ஒன், தென் ஹியர் ஜீரோ ஜீரோ ஒன்று, தென் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ, தென் மைனஸ் ஃபோரு டூ, தென் ஒன், தென் ஜீரோ ஜீரோ ஒன்று, இங்கே மைனஸ் ஒன் ஜீரோ ஒன். இதில் நடுவில் ஒரு கோடு போட்டுக்க, இதை வந்து இப்படி போட்டுக்க. திஸ் இஸ் நத்திங் பட் ஐ த்ரீ, இது வந்து சம் பி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ B இஸ் எ இன்வர்ஸ் ஆஃப் ஏ, ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏ இன்வர்ஸ்னு எழுதலாம், பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா பி இஸ் எ இன்வர்ஸ் ஆஃப் ஏ. அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், மைனஸ் ஃபோர் டூ ஒன், மைனஸ் ஒன் ஜீரோ ஒன். இது நீ செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நமக்கு ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன, ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜிஏன்னு வருது இல்லையா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் வந்து அதுக்கு வரணும்.